வணக்கம். சித்திரை முதல் ஆண்டை தமிழ் புத்தாண்டாக கொண்டாடும் அனைவருக்கும் என் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பழங்காலம் முதல் இக்காலம் வரை தொன்று தொட்டு இருக்கும் கலாச்சாரங்களில் புத்தாண்டு தினங்கள் ஒவ்வொரு முறையில் கொண்டாடப்படுகின்றன. 12 மாதங்கள் கொண்ட தமிழர்களின் ஆண்டு கணக்கின்படி சித்திரை மாதமே தமிழாண்டின் முதல் மாதமாக கருதப்படுகிறது. தமிழாண்டு கணக்கானது வானியல் மற்றும் அறிவியல் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது. சூரியனின் இயக்கத்தை வைத்தே ஒரு ஆண்டை தமிழர்கள் கணக்கிடுகின்றனர். பூமி சூரியனை ஒரு முறை சுற்றி வர 365 நாட்கள் 6 மணி நேரம் 11 நிமிடங்கள் 41 நொடிகள் ஆகும். இதுவே ஒரு வருடமாக கூறப்படுகிறது. சூரியனின் ராசி சஞ்சாரத்தை வைத்தே மாதங்கள் துவங்குகின்றது. அதன் அடிப்படையில் தான் தமிழ் வருட பிறப்பும் வருகின்றது. மேலும் சூரியன் ஒவ்வொரு ராசியிலும் தங்கியிருக்கும் காலத்தை வைத்தே ஒவ்வொரு மாதத்தின் தினங்களின் எண்ணிக்கை கணக்கிடப்படுகிறது. ராசி மண்டலத்தில் மொத்தம் 12 ராசிகள் உள்ளன. ராசிகளில் முதல் ராசியான மேஷ ராசி சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும் நாளே வருட பிறப்பாகும். இதனை சமஸ்கிருதத்தில் மேஷ சந்திராந்தி என்று கூறுகின்றனர். சூரிய நாட்காட்டியின் அடிப்படையில் சித்திரை முதல் நாளே தமிழ் புத்தாண்டாக கொண்டாடப்படுகிறது. தமிழ் புத்தாண்டு தினமான சித்திரை மாதம் முதல் நாளன்று அதிகாலையிலேயே தொழில் எழுவது மிகவும் நல்லது. மற்ற தினங்களைப் போல அல்லாமல் இந்த சித்திரை மாதம் முதல் தினத்தன்று மருத்து நீரில் அனைவரும் குளியல் மேற்கொள்ள வேண்டும். மருத்து நீர் என்பது நமது முன்னோர்களால் தமிழ் வருட பிறப்பன்று குளிக்கும் போது பயன்படுத்தப்பட்ட ஓர் நீராகும். இப்படி குளிப்பதால் அவர்களின் அனைத்து தோஷங்களும் நீங்கி புதிதாக பிறத்திருக்கும் புத்தாண்டு அதிர்ஷ்டங்கள் பெருகும். மஞ்சள் நிறம் என்பது வளமை, தெய்வீகம் மற்றும் நன்மையை குறிக்கும் ஒரு நிறமாக நமது கலாச்சாரத்தில் போற்றப்படுகிறது. எனவே புத்தாண்டு தினத்தில் மஞ்சள் நிற பட்டாடை அல்லது மஞ்சள் கரை வைத்த வெள்ளை நிற புதிய ஆடைகளை அணிந்து கொள்வதால் பிறக்கின்ற புத்தாண்டு உங்கள் குடும்பத்தில் வளமை கொடுக்கும். பின்னர் உங்கள் வீட்டின் பூஜை அறையில் பூரண கும்பம், தீபம் போன்றவற்றை வைத்து இஷ்ட தெய்வம் மற்றும் குலதெய்வ படங்களையும் தரிசித்து வணங்க வேண்டும். பிறகு உங்கள் வீட்டில் இருக்கும் வயதில் மூத்தோரான தாத்தா, பாட்டி, தாய், தந்தை மற்றும் பிற பெரியோர்களை வணங்கி அவர்களின் நல்லாசிகளை பெற்று கொள்ளுதல் வேண்டும். பிறகு அருகிலுள்ள கோயில்களுக்கும் சென்று இறைவனை வழிபட வேண்டும். தமிழகத்தில் தமிழ் புத்தாண்டு தினத்தில் வேப்பம்பூக்களை சேகரித்து பச்சடி செய்து சாப்பிடுவார்கள். கசப்பும் இனிப்பும் கலந்துதான் இந்த வேப்பம்பூ பச்சடி. கசப்பும் இனிமையும் சேர்ந்ததுதான் வாழ்க்கை என்பதை இது உணர்த்துகிறது. ஆதலால் தமிழர்களே, நீங்கள் அனைத்திலும் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.